ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம myv3ads மார்க்கெட்டிங்கில் ஸ்டோர் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டோர் ஓனர் ஆகிய உங்களுக்கு myv3ads சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டோர் லாகினை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரெண்டு பாகமாக கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு பாகத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, டேஷ்போர்டுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன் எந்தெந்த ஆப்ஷனை எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவை கவனமாக கேளுங்க. myv3ads-னுடைய ஸ்டோர் அட்மின்ல இருந்து ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். கூடவே வந்து ஒரு வெப் லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ இந்த வெப் லிங்கை உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா மெனு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்ருக்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பின் ஸ்டாக் லிஸ்ட். பின் ஸ்டாக் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்டோருக்காக பேசிக் மெம்பர்ஷிப் பின் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அது ஸ்டார்டிங்கிலேருந்து நீங்கள் எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்களோ இந்த பின் ஸ்டாக் லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எவ்வளோ பின் வந்து உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது, இது வரைக்கும் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அதே மாதிரி எவ்வளோ பின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ ஆக்டிவேட் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அடுத்த ஆப்ஷனான பின் பெண்டிங் லிஸ்ட், இந்த ஆப்ஷனுக்குள்ளே இப்போது சேல்ஸ் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்கிற பின் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மெம்பருக்கு பின்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பின் ஆக்டிவேட்டட் லிஸ்ட். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேருக்கு பின் அனுப்பியிருக்கீங்களோ அதில் எவ்வளோ பேர் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்களோ பின்னை, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது பின் ரிக்வஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் உங்கள் ஸ்டோருக்கான பின்னை அட்மினில் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணணும் இல்லையா, ஸ்டோருக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கணும் இல்லையா, அந்த ரிக்வஸ்ட்டை நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் பண்ண முடியும். இதுக்குள்ளே போயிட்டு இந்த ஆப்ஷனில் போயிட்டு எவ்வளோ பின் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத என்டர் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கேருந்து அட்மின்லேருந்து உங்களுக்கு பின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அடுத்தது பின் பில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு மெம்பருக்கு பின் சென்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்களும் ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ண அந்த பின்னுக்கான பில்லு வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதில் அந்த பின்னுடைய ஒரு 6 digit வேல்யூஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஆல்ஃபபெட்டிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த பின்னை எடுத்து நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான பில் ஜென்ரேட் ஆகும். அதில் கஸ்டமருடைய நேம், யூசர் நேம், அப்புறம் உங்களுடைய ஸ்டோருடைய நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த பில்லில் இருக்கும். அந்த பில்லை நீங்கள் கஸ்டமருக்கு தாராளமாக கொடுக்கலாம். அடுத்தது ஸ்டாக் லிஸ்ட்டு. இந்த ஆப்ஷனில் உங்களுடைய ஸ்டோரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த ஆப்ஷனான பர்ச்சேஸ் கொட்டேஷன். இந்த ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா, உங்கள் ஸ்டோருக்கு அடுத்தது எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறக்கான கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு, கம்பெனிக்கு கொட்டேஷன் சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் வந்து ரைஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பிக்யூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க, அதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். கரெக்டான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த பர்ச்சேஸ் கொட்டேஷன் டீட்டெயில்ஸ். எப்பப்போல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் கொட்டேஷன் வந்து ரைஸ் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து ஒவ்வொரு டைமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அடுத்தது சேல்ஸ் பாயிண்ட். சேல்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் தான் ஸ்டோருக்கு வரக்கூடிய மெம்பர்ஸ் வாங்குகிற ப்ராடக்ட்ஸுக்கான பில்லை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது சேல்ஸ் டீட்டெயில்ஸ். உங்கள் ஸ்டோர் வழியாக நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் நீங்கள் இந்த சேல்ஸ் டீட்டெயில்ஸில் பார்த்துக்கலாம். ஃபைனல், அதாவது கடைசி ஆப்ஷனான சேஞ்ச் பாஸ்வேர்டு. இந்த ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு அட்மின்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்க யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே அட்மின்லேருந்து கொடுத்த பாஸ்வேர்டை நீங்கள் மாற்றிக்கலாம். எப்போ வேணுனாலும் நீங்கள் இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கான பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், வேறு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இந்த ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.